நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் ரிக்ரூட்மெண்ட் 2020 ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து பணியாளர் தேர்வு ஆணையத்திலேருந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் புதிய வேலை வாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரெகுலர் பேசிஸ் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா, இந்தியாவில் எங்கே வேலைலாம் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ப்ரொசீஜரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது. இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த வேலை வாய்ப்பு என்ன, போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் வரைஸ் என்ன, ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ண டேட் எப்போ, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ், இன்கம் டேக்ஸு, ஹியூமன் ரைட்ஸு, ரயில்வே, இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதிகபூர்வமாக. காலியிடங்கள் வேகன்சி பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பான போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி, எனி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க, முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 20-27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. சம் போஸ்ட்டுக்கு வந்து 30-32 வயசுக்குள்ளே இருக்கவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் மேக்ஸிமம் வந்து 30-32 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்கும், அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் நடக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் நடக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல்ஸ் அதாவது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர் ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/9/2022 செப்டம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/10/2022 அக்டோபர் மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிவிட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம், அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் யூசர் நேமு இல்லைனா பாஸ்வேர்ட் நீங்கள் லாகின் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியூ யூசர் ஐடி இருக்கவங்க நியூ யூசர் ஐடி வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதில் 1, 2, 3 அப்படின்னு 3 இது கொடுத்துருப்பாங்க. அதாவது பேசிக் டீட்டெயிலு, அடுத்தது அடிஷ்னல் கான்டாக்ட் டீட்டெயிலு, இல்லைனா டிக்ளரேஷன், இந்த மாதிரிப்பட்ட 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.